வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகளுங்க. நான் இன்றைக்கு நிகழ்வுகளை எல்லாத்தையுமே அப்பப்போ வீடியோ எடுத்து இன்றைக்கே நான் போட்டதால் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுங்க. தாமதத்திற்கு மன்னிக்கவும். எல்லாருக்கும் வணக்கங்க. என் இனிய 75ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. நம் நாட்டுக்காக பல தியாகிகள் அவங்களோட இன்னுயிர் நீத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்ம இந்த நாளில் எல்லாருமே நினைவு கூறுறோங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நம்ம வீட்டு வாசலில் கூட தேசிய கொடியை பறக்க விடலாம் அப்படின்னு சொன்னதால நேத்திக்கு முதல் நாளே தேசிய கொடியை எங்கள் வீட்டு வாசலில் ஏற்றிட்டோங்க. இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நீங்கள் போடுற கோலத்தை காட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நான் போட்ட கோலத்தையும் எங்கள் வாசலில் நாங்கள் கொடி ஏற்றிருக்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க. இப்போ நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடலாங்க. வாசலில் எங்கள் ஆதிராச்சலம் போட்ட தேசிய கொடி இதுதாங்க. சுதந்திர தினத்தை நினைவுபடுத்தும் வகையில் நானும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேங்க. மூவர்ண கொடி கலரும் கொடுத்துட்டு நடுவில் வந்து சக்கரமும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் போட்டுக்கிட்டேங்க. சைடில் ரெண்டு பக்கமும் பார்டருமே வந்து அந்த கொடி கலரே கொடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்லேயும் தேசிய கொடி பட்டொலி வீசி பறக்குதுங்க. எங்கள் வீட்டில் 13ஆம் தேதியே எங்கள் வீட்டுக்காரரு இந்த தேசிய கொடி ஏற்றிட்டாருங்க. எங்கள் ஆஜிரா போட்ட கோலத்தை நான் எடுக்கும்போது நல்லா வெயில் வந்துருச்சுங்க. நான் எடுத்துகிட்டு இருக்க நிழலுமே இதில் தெரியுதுங்க. ஆதிரா இந்த தேசிய கொடியை வரைகிறதுக்கு நாங்கள்லாம் எந்த ஹெல்ப்புமே பண்ணலைங்க. அவளுடைய கற்பனையில் உதித்த தேசிய கொடி தாங்க இது. நான் எப்பயுமே பண்டிகை நாட்கள், சுதந்திர தினம், இந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து கோலம் போடுவேங்க. அந்த வகையில் நான் சிம்பிளாக இன்றைக்கி காலையில் கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஆதிரா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இருந்தா. எழுந்த உடனே ஆதிரா அம்மாச்சி போட்ட கோலத்தை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அம்மாச்சி சூப்பராக இருக்கம்மாச்சி நானும் போட போகிறேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன கோலம் போடுற அப்படின்னு, நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் வந்து நீங்கள் போட்ட கலர் மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் நான் எடுத்து கொடுத்துட்டு உள்ள வேலையாக இருந்தேன். நான் வந்துட்டேங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் போய் பார்க்குறேன், அவள் வந்து தேசிய கொடியை வரைஞ்சிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க மனசுலாம் வந்து நம்ம தேசிய உணர்வு வர்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அந்த தேசிய கொடியை அவளுக்கு வந்து வரையணும்னு தோணியிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதையுமே வந்து அவள் நல்லா திருத்தமாக வரைஞ்சிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் எங்கள் வீட்டு சமையல்லையுமே நான் இன்னைக்கு காய்கறிகள் எல்லாமே வந்து தேசிய கொடியை நினைவுபடுத்தும் விதமாக தான் நான் இன்னைக்கு சமைக்கிறேன். வாங்க, இப்போ நான் என்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன், எப்படியெல்லாம் சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த காயெல்லாம் வந்து சமைக்கும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடும் இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த காயெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சமைக்கிறதையுமே நான் காட்டுறேங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க. எங்கள் வீட்டில் சுதந்திர தினத்தன்னைக்கு சமையல் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடியை நினைவு கூறும் விதமாக தான் நான் இன்றைக்கி காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட் பொரியல் பண்ண போகிறேன், வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ண போகிறேங்க, கொத்தமல்லி துவையல். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இல்லைங்களா? சரி, இதை டெக்கரேட் பண்ணி உங்கள்கிட்டையும் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வாழைத்தண்டு இப்படி வைக்கும்போது தயிர் பச்சடியில் போட்டு வச்சா அப்படின்னா தயிர்லாம் சைட்லலாம் லீக் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் தயிர் விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம தாளித்து கொட்டி இதை தயிரில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த கலர் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. நம்ம வீட்டு சமையல் வந்து சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த வகையில் தான் நான் இன்றைக்கி காய்கீரையெல்லாம் தேர்வு பண்ணியிருக்கேங்க. இந்த சென்டரில் இருக்கிறது என்னென்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வாங்குகிற நாளிதழ்லேருந்து, அதாவது தினமலர், தினமணி ரெண்டுமே வாங்குகிறேங்க. அதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி இன்னும் அழகாக இன்னும் பெருசாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து குட்டியாக கட் பண்ணி இந்த இடத்துல ப்ளூ கலர் வச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேங்க. எங்கள் குட்டிமா தான் அம்மாச்சி சென்டரில் ஏதாவது ப்ளூ கலரில் வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, யோசனை வந்துச்சு, டக்குன்னு அதை கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நான் இதையெல்லாம் ஒன்றுனா சமையலை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற சமையல் சிம்பிள் சமையல் அப்படின்னாலும் இதெல்லாம் பிகினர்ஸ் கூட யூஸாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் கேரட்டை லேசாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. கேரட் பொரியல் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் கேரட் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் தண்ணி தெளித்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கிட்டேங்க. டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கு கேரட் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சதால் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்குங்க. கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டி வந்தோடனே தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். நான் கேரட்டை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி துவையல் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 teaspoon உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க உளுத்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதிலே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். பட்டு பத்திட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துடலாங்க. இப்போ இதிலே தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா துவையலாக அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாங்க. இன்றைக்கி சமையலில் எங்கள் வீட்டில் ஒரு தக்காளி ரசமும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேசிய கொடியை நினைவுபடுத்தும் வகையில் சமையல் முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சத்தான சிம்பிளான சமையலுங்க. இந்த கொத்தமல்லி சட்னி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாழைத்தண்டு தயிர் பச்சடி கேரட் பொரியல் சமையல் முடிஞ்சிருச்சுங்க. இப்படி தான் இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில் முடித்தேன். இந்த சிம்பிளான சமையலுமே நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரு துவையல் அரைக்கிறது, தயிர் பச்சடி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இன்றைக்கி அதையுமே கொடுத்தேங்க. வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணது மட்டும் நான் உங்ககிட்ட காட்டல. வாழைத்தண்டு ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு தயிர் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதால அதில் வந்து சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டி தயிரை போட்டு கலக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, தயிர் பச்சடி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவும் அப்பப்போ ஆரோக்கியமாகவும் நம்ம உணவில் எடுத்துக்கலாங்க. அப்புறங்க நமக்கு எல்லாமே சுதந்திர தினம் அப்படின்னா நினைவு வர்றது நம்மளுடைய குழந்தை பருவம் தான் இல்லைங்களா. நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் கொடியேற்றி அந்த கொடியிலேருந்து பூக்கள்லாம் பறந்து தாயின் மணிக்கொடி பாரியல் அந்த பாட்டெல்லாம் ஸ்கூலில் பாடி நம்ம அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் அது ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க பாருங்க, ஆரஞ்சு மிட்டாய். அப்போல்லாம் அதுதான் சாக்லேட்லாம் கிடையாதுங்க. நாங்களாம் யூனியன் ஆஃபீஸ் ஸ்கூலில் படித்தோம். அங்கே வந்து ஆரஞ்சு மிட்டாய் தான் கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாயை வாங்குறதுக்கு நம்மளாம் நான் போட்டி போட்டுட்டு இதெல்லாமே வந்து இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு ஞாபகம் வருது. இந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்காக எவ்வளோ தியாகிகள் அவங்க நன்மையர் இருந்திருக்காங்க. நம் தேசத்துக்காக அவங்க உயிரை பணையம் வச்சு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவ்வளோ பேருக்கும் அத்தனை தியாகிகளுக்கும் நம்ம ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்தலாங்க. நம்ம வீட்டில் எந்த டைமில் வேணாலும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் ஒரு நிமிஷம் கண்மூடி அஞ்சலி செலுத்துங்க. கண்டிப்பாக நானும் அதை செய்கிறேங்க. இந்த சுதந்திர தின விழாவில் அவங்க முன்னாடி தோன்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஏதாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்தேன். ஆனால் டைம் வந்து சரியாக இருந்தனால என்னால் முடியல. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு குரூப் வச்சுருக்கோங்க. இப்போ சமீபத்தில் நாங்கள் மீட் பண்ணதெல்லாம் கூட உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எங்களுடைய எல்லாருடைய நட்பும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குங்க. என்னுடைய நட்பும் சகோதரருமான ஜெயந்தி நாம் வந்து ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை உங்களுக்கும் விருந்தா படிக்கலாமே செவிக்கி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த கவிதையை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போறேங்க. எல்லாருமே குரூப்ல வந்து சுதந்திர தின வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்ப வாசித்து காட்டுறேன். சுதந்திர தின கவிமலர். அந்நியரின் ஆட்சிதனை அடியோடு வீழ்த்ததற்கு வீர் கண்டு உயிர் நீத்த முன்னோர்க்கே முதல் வணக்கம். அடிமையதன் தலைதனிலே அடிபணிந்தே வாழாமல் சுதந்திரத்தின் சுவாசமதை நமக்கு இந்த வீரர் பலர். அகிம்சையினால் வெள்ளையனை அடியோடு வேறறுத்து சுதந்திரத்தை நமக்களித்து வள்ளலானார் காந்தி அண்ணல். தன்னுயிர் தான் வீழ்ந்த போதும் தேசக்கொடி வீழ்ந்திடாமல் துணிவுடனே தாங்கி நின்றான் திருப்பூரில் குமரனவர். கொடுங்கோளன் ஆஸ்துரையை கொன்றிடவே மனதில் எண்ணி மணியாட்சி சந்திப்பில் மாய்த்தவனே வீரவாஞ்சி. சுதேசியாய் கப்பல் வாங்கி சுதந்திரமாய் மிதக்கவிட்டு வெள்ளையரின் சிறைதலிலே செக்கிழித்தார் வஉசி. வெள்ளையரின் அடக்குமுறை எதை கண்டும் பயந்திடாமல் சுதந்திரத்தின் கருத்ததனை கவிவடித்தார் பாரதியார். மற்றும் ஒரு பெண் கவிஞர் மாண்புடனே கவிவடித்து நீங்காத இடம் பிடித்த கவிக்குயிலாம் சரோஜினி. தேசியத்தின் இராணுவத்தை துணிவுடனே உருவாக்கி வெள்ளையரை நிரலச் செய்த தீரரவர் நேதாஜி. திருமணமே புரிந்திடாமல் முழுவாழ்வை அர்ப்பணித்து அந்தமான் சிறைதனிலே வாடியவர் வள்ளியம்மை. தாய்நாட்டின் துரோகியர்கள் காட்டித்தான் கொடுத்ததனால் தீரமுடன் தூக்கதனை முத்தமிட்ட கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன். பல்லாயிரம் தியாகியர்கள் நமக்களித்த சுதந்திரத்தை பாசமுடன் காத்திடுவோம், பார்ப்போற்ற வாழ்ந்திடுவோம் அப்படின்னு ஜெயநிதின் வந்து இந்த கவியை முடிச்சிருக்காங்க. நான் இதை திருப்பி திருப்பி 2-3 முறை படிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கவிதை. இந்த கவிதையை உங்களுக்கும் படிக்கலாமே. நமக்காக வந்து நாட்டுக்காக அவங்க இன்னொரு நீத்த ஒவ்வொருத்தரையும் வந்து குறிப்பிட்டு அவர் எழுதின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜெயநிதி. இந்த சுதந்திர தின நன்னாளில் உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே மாதிரி எங்க வீட்டு வாசல்ல நானும் எங்க குட்டிமாவும் போட்ட கோலம், அப்புறம் நான் பண்ண இன்னைக்கு சமையல், அப்புறம் எங்க குழுவில் வந்த நண்பர் ஜெயநிதியின் கவிதை, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு நான் விருந்தா படைச்சிருக்கேன். இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.